ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 7 ஸ்டேட் நம்பர் 13 நம்ம வந்து இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா நவரங்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசாவில் வந்து ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெலாங்கீர், ஒரிசாவில் உள்ள பெலாங்கீருக்கு போயிருக்கணும். பட் ஆனால் நேற்று போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி வந்து 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 5.5 hours தூங்கணும்னு சொல்லிட்டு நல்லா இங்கே தூங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம டியோகார், அப்புறம் ஜார்க்கண்ட் வந்து ஜம்ஷத்பூர் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போனாலும் போவோம். அது இல்லை அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு அசன்சோலுக்கு போகலாம். இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற கரக்பூர், அந்த ஐஐடி யூனிவர்சிட்டி தெரியும்ல, ஐஐடி கரக்பூர், ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம போகிறோம்னாக்கும் போகலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள பிளானு. ப்ரோ ரெடி? இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆளுக்கு 500 rupees பர் ரூம். சொன்னால் நம்ப முடியுதா? மேலே சீலிங்லலாம் டிசைன் போட்டிருக்காங்க. பழைய ரூமில் 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதான் அவனுங்க பாவமாக இருக்குது எனக்கு பார்க்க. இது பத்தாதுக்குன்னு என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வீடியோ நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாம் லைக்கு, எல்லா ரீல்ஸுக்கும் எல்லாத்துக்கும் லைக்கு. ஸோ இந்த ரூம் நல்லா இருக்குங்க. ரூமோட ரிவ்யூ இதுதான். ஸோ இதுதான், எல்லாம் ஒயிட்டாக சூப்பராக இருக்குது. பெட் இருக்குங்க, கொடுத்த காசுக்கு வறுத்து வறுத்தான ஒரு ரூம். சரி, அப்படியே வந்து அடுத்த ஸ்பாட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், இங்கே தான் வந்து நேற்று தங்கியிருந்தோம். வேற லெவல் ஹோட்டலு, சீரியஸாக செம்ம ஓனருங்க. சீரியஸாக எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளேஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரங்பூர், நவரங்பூர் ஒரிசாவில் இருக்குது. 29 May 2016 தான் கட்டியிருக்காங்க போல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வார்ம் அப் பண்ணிட்டுருக்கோம் வண்டியை. கிளம்பி நவரங்கூர் செல்ல பையன் ஜாரம் ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா ரைடில் இருந்தோம். ஸோ ஆல் இண்டியா ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரிசாவில் வரப்போ கேடிஎம் நம்ம அட்வென்ச்சர் 390 ஃப்ரண்ட்டு ஃபோர்க் சீல் வந்து உடஞ்சி ஆயிலெலாம் லீக் ஆச்சு. அட் த சேம் டைம் சஸ்பென்ஷனும் லீக் ஆச்சு. ஸோ அதுக்காக வந்து நம்ம கேடிஎம் ஒரிசாவில் வந்து நம்ம பெலாங்கீரில் கேட்டிருந்தோம். இங்கேருந்து பெலாங்கீர்லேருந்து ஒரு இடம் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோர்கீலாவில் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து கேடிஎம் சர்வீஸ் சென்டர். சர்வீஸ் சென்டர் மூடிடுச்சு, ஆனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே உட்காந்துக்கிட்டு. இது வந்து கஸ்டமர் வெயிட்டிங் லாஞ்சு. இப்போ வண்டியை வந்து ஆக்சுவலாக வந்து ரேம்பில் ஏற்றிட்டாங்க. ரேம்பில் ஏற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அலன் கீ போட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பையா ஓசீல் ஓ வாலா லெஃப்ட் வாலா தும் தோனோ சேஞ்ச் கர்ற ஏக் சேஞ்ச் கர்ற ஏக்குண்ணா ஓ லெஃப்ட் வாலா ஐயண்ணா ஏ ரைட் வாலா டீ கேக்கியா ஆ ஓகே. ஸோ நம்ம 390 அஸ்லன் வந்து அப்படியே வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு நல்லா இருக்குது, அதனால ரைட் சைடு மாற்றாமல் லெஃப்ட் சைடு மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. என்னென்ன ப்ராப்ளம்னா முதல்ல வந்து சஸ்பென்ஷன் கீழே அமுகிச்சு. முன்னாடி இருக்கிற இது சேடில் இந்த டாப் பில்லியன் டாப் வந்து ஆக்சுவலாக இந்த மட்கார்டு வரைக்குமே இறங்கிருச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ டியூக் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் சஸ்பென்ஷன் சீக்கிரமாக வந்து இறங்கிரும், அது எல்லாருக்குமே தெரியும். அட்வென்ச்சர் 390 இறங்கிருச்சு, ஆல்மோஸ்ட் உடையிற சைஸில் தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஃபோர்க்கு ஆயில் சிலன் ஆயில். பையா ஐசா கார் சூப்பர் பையா. ஓகே அக்கா, தும் டிரைவ் செக் இருக்குது.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2:25. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு, ஸோ அதனால் நடுவில் ஒரு கிராமத்தில் பிரேக் எடுத்துட்டு அங்கேயே ஓப்பனில் ஸ்லீப் பண்ணிவிட்டு ஹோட்டல் போடலை இன்றைக்கி. அப்புறம் அங்கேருந்து வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து 20 மினிட்ஸில் ராஞ்சியில் போயிட்டு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து 4 hours வந்து சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே அசன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள டார்கெட்டு.